ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க டெய்லி வேஜஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மேல் அண்ட் ஃபீமேலும் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் 8th படிச்சிருக்கிறவங்க இதிலருந்து டிகிரி படிச்சிருக்கிற வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே வந்து அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்து அதை ஃபில் பண்ணி ப்ளஸ் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸோட நீங்கள் கரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க த டீன் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி குரோம்பேட் சென்னை அப்படின்ற அட்ரஸுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து அந்த நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய போஸ்ட் கவரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த போஸ்ட் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது. நிறைய பேர் அப்ளை பண்ணால் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னா வந்து எக்ஸாமும் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போஸ்டிங்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில், கம்ப்யூட்டர் டெக் டிபார்ட்மெண்ட்டில், தென் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த 4 கேட்டகிரிலேருந்தும் எடுக்கிறாங்க. ஆட்டோமொபைல்னால் நீங்கள் ஆட்டோமொபைல் வந்து முடிச்சிருக்கணும், பிஇ பிடெக், ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இசிஇ, ஸோ அது முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இஎன்டே அப்படி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இல்லைனா ட்ரிபிள்இ வந்து முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து சிஎஸ்சி அண்ட் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் வந்து சிஎஸ்சி அண்ட் ஐடி வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பெர் டேக்கு வந்து 736 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி வைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 20,000 கிட்டக்க வந்து உங்களுக்கு இன்னாண்ட் வரும். அதே மாதிரி வந்து அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் தேர்ட் அப்படின்ற போஸ்டிங். ஸோ இதில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்ற கேட்டகரியில் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து எலிஜிபிள். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு வந்து 627 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் ஒரு போஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஒன்று, தென் அதுக்கப்புறம் வந்து அப்ளைட் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் ஒன்று, இன்ஃபர்மேஷன் டெக், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி டீன் அப்படின்ற கேட்டகரியில் ஓவரலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஒரு போஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸு அப்படி இல்லைன்னா வந்து சயின்ஸ் டிகிரியில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிளரிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங்க்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 434 வந்து கொடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூன் கம் மெக்கானிக் அப்படின்ற போஸ்டிங். ஸோ ஒரு போஸ்டிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சுட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐடிஐயில், மோட்டார் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் டிசேரபிள், ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸும் வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 412 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூன் அப்படின்ற போஸ்டிங். ஸோ இதில் வந்து 4 போஸ்டிங் இருக்குது, ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், இன்ஃபர்மேஷன் டெக், கம்ப்யூட்டர் டெக். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 379 ருபீஸ் பெர் டேக்கு வந்து சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபரர் அப்படின்ற போஸ்டிங். ஸோ ஒரு போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 8th கம்மியாக படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம், அதாச்சும் 8th ஃபெயிலாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 296 பெர் டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணால் ரிட்டன் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா டைரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மூலமா வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/12. ஸோ 12ஆம் தேதியோட இதோட முடியுது, ஈவினிங் 5:00. ஸோ அதுக்குள்ளே வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க கரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, வித் அட்டாச் பண்ணி கரெக்டாக அந்த போஸ்ட் கவரில் உங்களோட நேம், எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் போட்டு, 2 அட்ரஸ் இது தான், ஓகேங்களா. ஈவினிங் 5:00 12/12 அன்னைக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் மஸ்ட்டாக வந்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.